உத்தரிக்கிற ஆன்மாக்களின் வணக்க மாதம். 13 நாள் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி இரக்கம் காட்டுவது இயேசு கிறிஸ்துநாதருக்கு மிகவும் விருப்பமான நற்செயல், ஒரு புண்ணியம். தியானம்: கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அனைத்தையும் படைத்த இறைவன் குழந்தையாக பிறக்க ஒரு மாட்டுக்குடில் தான் கிடைத்தது. தாவீது அரசரின் குலத்தில் ஏழை குடும்பத்தில் வளர்ந்தார். 30 வருடம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். நீதிமான்களை அல்ல, மனந்திரும்பும்படி பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். கணக்கற்ற புதுமைகள் செய்தார். மக்கள் மத்தியில் தனிப்பெரும் போதகராகவும் வல்லமை மிக்கவராகவும் விளங்கினார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூர் வல்லுநர்கள் அனைவரும் என்ன இவரது ஞானம் என்று வியந்தனர். பரிசேயர்கள் மறைநூல் வல்லுநர்களைப் போல் அல்லாமல் இயேசு அதிகாரத்துடன் போதித்தார் என்று மறைநூல் கூறுகிறது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியர்ந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினர். 12 இறை தூதர்களும் அவரால் குணமாக்கப்பட்ட மக்களும் போதனையை கேட்ட மக்களுமாக அவரை ஒரு பெரும் கூட்டமே பின்தொடர்ந்தது. யூதர்கள் வழக்கப்படி வீட்டுக்குள் இருந்த பெண்கள் கூட அவரை பின்தொடர்ந்தது மட்டுமல்லாமல் பணிவிடைகளும் செய்து வந்தனர். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இவ்வாறு கேட்கும் அளவுக்கு அதிகார வர்க்கத்திற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் 33 அகவை கொண்ட இளைஞன் இயேசு. இவ்வளவு மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் கொண்டு விளங்கிய அவரை கொடியவருக்கும் கொலை, கொள்ளை செய்வோருக்கும் துரோகிகளுக்கும் கொடுக்கக்கூடிய அவமானமான சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. பாவியானவன் இறக்கும் போது அவன் பாதம் பாறினில் பட்டால் சாபம் விழும் மண்ணிற்கு என்று நினைத்து ஏற்படுத்தப்பட்டதுதான் சிலுவை சாவு. அப்படிப்பட்ட இழிவான சிலுவை மரணம் கடவுளும் மனிதனுமான வீர இளைஞனுக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய அவமானம்! திருவிழாவுக்கு பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்ற கேள்வியுற்று குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசான்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப்பெறுக, இஸ்ராயலின் அரசர் போற்றப்பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இயேசுவை அரசராக்க வேண்டும் என்று விரும்பிய மக்கள் கூட்டம் அடுத்த சில நாட்களில் மாறி போனார்கள். நம் பாவங்களுக்காக அவர் கொல்லப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை குணமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது என்ற இறைவாக்கின்படி இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க பாடுபட்டார். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்செமனி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். மரணத்தை வென்ற மாபெரும் மரண அவஸ்தைப்பட்டது நமது பாவங்களுக்காக அல்லவா? பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கடும் சிவப்பு நிறமுள்ள ஒரு தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். பரமன் இயேசு பரிகாச ராஜாவுக்காக ஏளனப்பட்டு துன்பம் அனுபவித்தது யாருக்காக? மனுக்குல மீட்புக்காக அல்லவா? இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொத்தா என்று பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள்.
அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறிந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். இந்த தாகம் ஆன்மாக்களின் மீது கொண்ட தாகம். அனைத்து ஆன்மாக்களும் மீட்கப்பட வேண்டும், உத்தரிக்கும் ஆன்மாக்களும் மீட்கப்பட்டு விண்ணக பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதே அவரது ஆவல். அந்த ஆவலால் ஏற்பட்ட தாகம் அந்த தாகம் தனிய பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். உத்தரிக்கும் ஆன்மாக்கள் உத்தரிப்பு நீங்கி பரிகார கடன் தீர்ந்து விண்ணகம் செல்ல வேண்டும். சொல்லிலடங்காத வேதனையும் அவமானமும் பட்டு சிலுவையில் அறையுண்டு ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தியும் போதாது என்று கடைசி துளி இரத்தமும் நீரும் சிந்திய இயேசு கிறிஸ்து தேடிய பலன் என்ன? ஆன்மாக்களை பாவத்தினின்றும் மீட்டு ரட்சித்து விண்ணக பேரின்பத்திற்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதல்லவா? உத்தரிக்கும் ஆன்மாக்கள் விண்ணக பேரின்பத்தில் சேர்ந்தால்தானே அந்த பலன் நிறைவு அடையும் என்பது நிச்சயம். சின்னஞ்சிறிய சகோதரர் ஒருவருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றார் இயேசு. ஆகவே சின்னஞ்சிறிய சகோதரர்களான உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு செய்யப்படும் உதவியும் காட்டப்படும் இரக்கமும் இயேசு கிறிஸ்துவின் மட்டில் மிகுந்த பரிவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்தவர்களே, நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்ட நல்ல நிலத்தில் தாவரங்கள் செழிப்பாக வளருவது போல இப்போது கேட்ட நற்செய்தி உங்கள் மனமாகிய நிலத்தில் விழுந்து 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும். இயேசு கூறிய நல்ல நிலமாக 100 மடங்கு பலன் கொடுக்கும் நிலமாக மாற வேண்டுமானால் செய்யும் நற்செயல்களையும் ஜெப தபங்களையும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஒப்புக்கொடுங்கள். நம்மால் விண்ணகப் பேரின்பத்தை அடைய முடியுமா என்று சிலர் ஆதங்கம் கொள்கின்றனர். அதற்கு தர்மம் செய்வது சிறந்த வழியாகும். ஆயினும் தர்மங்களிலெல்லாம் சிறந்த தர்மம் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக செய்யப்படும் ஜெப உதவிகளும் இரக்கத்தால் அவர்களை குறித்து செய்யப்படும் தர்மமும் ஆகும். இயேசுநாதர் சுவாமி சிலுவை சுமந்து செல்லும் போது உதவி செய்த சீரேனே ஊரான சீமோனும் திருமுகத்தை துடைத்த வெரோனிக்காவும் பேறு பெற்றவர்கள் என்று நினைக்கிறீர்கள், வாழ்த்துகிறீர்கள் அல்லவா? ஆனாலும் நீங்கள் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய ஜெப உதவிகளை செய்து வந்தால் சீமோன் வெரோனிக்காவை போன்று நீங்களும் இறைவன் இயேசுவுக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பேரில் நீங்கள் கொண்ட பக்தி வணக்கம் அன்பு மரியாதை அனைத்தும் அவருக்கு ஏற்புடையது ஆகும்படியாகவும் அவரது பாடுகளின் பலன் நிறைவு பெறும்படியாகவும் பாவிகள் மனம் திரும்பவும் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீட்பு பெறவும் மன்றாடுங்கள். உத்தரிக்கும் ஆன்மாக்கள் பேரில் அதிக அன்பும் இரக்கமும் கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமென்று அறிவீர்களாக. இன்று அடிக்கடி சொல்ல வேண்டிய சிறு ஜெபம், இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஜெபம், உயர்ந்த சிலுவையில் உம்மை தந்தையாகிய இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்புக்கொடுத்த நற்குருவான இயேசுவே, மரித்த ஆயர்கள் குருக்கள் இல்லறத்தார் மற்றும் துறவரத்தார் அனைவருடைய ஆன்மாக்களையும் இரக்கமாய் பார்த்து உத்தரிக்கும் இடத்தில் இருந்து அவர்களை மீட்டு அனைத்து நன்மைகளும் நிறைந்த விண்ணக பேரின்பத்தை அனுபவிக்க உம்மிடத்தில் சேர்த்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். செய்ய வேண்டிய நற்செயல் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டுமென்று சிலரிடமாவது கூறுவது. புதுமை, தியோபிலுஸ் என்னும் அரசன் பிரிவினை கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்தவர். அவன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அடையாள சின்னங்களாக வைத்திருக்கும் திருச்சுரூபங்கள் தவறு என்றும் சிலை வழிபாடு என்றும் கூறி அவர்களுக்கு துன்பம் செய்து வந்தான். அவனது மனைவியான தியோதோரா அரசி அவனுக்காக ஜெபித்து அவன் மனம் திரும்பும்படி மிகவும் சிரமப்பட்டான். அரசன் தன் மரண வேளையில் மனம் திரும்பி தன் பாவங்களுக்காக வருந்தி ஒப்புரவு அர்ச்சாதனம் பெற்று நல்ல மரணம் அடைந்தான். ஆனால் தான் செய்த பாவங்களுக்கு தவத்தால் தக்கதான பரிகாரம் செய்யாததால் உத்தரிக்கும் இடத்தில் மிக வேதனைப்பட வேண்டியதாயிற்று. அவன் உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படுகிறான் என்பதை இறையருளால் அரசி அறிந்து அவனுக்காக கண்ணீர் சிந்தி மன்றாடினாள். அரண்மனையில் உள்ள அனைவரையும் அரசனுக்காக ஜெபிக்கச் செய்தாள். மேலும் அந்நகரில் உள்ள துறவர இல்லங்கள் அனைத்திலும் ஜெபமும் திருப்பலிகளும் செய்து ஒப்புக் கொடுக்கும்படி வேண்டினான். அந்நகரின் ஆயரான தூய மெத்தோதியூஸ் என்பவர் எல்லா ஆலயங்களிலும் பொதுச்சபம் மன்றாட்டு நடக்கும்படி செய்தார். அரசி தன் கணவனுக்கான
கணவனுக்காக எளியவர்களுக்கு தானம் செய்தும் திருப்பலி ஒப்புக் கொடுத்தும் வேண்டினார். இவ்வளவு ஜபங்களுக்கும் தர்ம செயல்களுக்கும் திருப்பலிகளுக்கும் இறைவன் இறங்கினார். அவருடைய கோபம் அவர்ந்தது. மன்னனின் பரிகார கடன் முடிந்தது. 1000 மக்களுடன் ஆலயத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கும் போது ஓர் வானதூதர் ஆயரிடம் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது, அரசரின் ஆன்மா விண்ணகப் பேரின்பத்தில் சேர்ந்தது என்றார். அதே நேரத்தில் அரசி தெயோதோரா தான் செய்த ஜபத்தாலும் தர்மத்தாலும் குருக்கள் செய்த திருப்பலிகளாலும் அரசனின் ஆன்மா உத்தரிக்கும் இடத்தில் இருந்து மீட்கப்பட்ட விண்ணகப் பேரின்பத்தை அடைவதாக ஒரு காட்சி கண்டார். எனவே ஆறுதல் பெற்ற அரசியும் மகிழ்ச்சி கொண்ட ஆயரும் மக்களும் அந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்தவர்களே, இந்த அரசி தனது கணவனுக்காக செய்த ஜபங்களையும் தர்மங்களையும் திருப்பலிகளையும் அறிந்து கொண்டீர்களே, நீங்களும் உங்கள் உறவினர்களுக்காக இவ்வளவும் செய்ய முடியாது என்பது உண்மைதான். ஆனால் உங்கள் குடும்பத்தினரை மறவாமல் தினமும் அவர்களுக்காக ஜபம் செய்து உங்களால் முடிந்த அளவு தர்மங்கள் செய்து வருடத்திற்கு 2-3 முறையாவது திருப்பலிகள் ஒப்புக் கொடுப்பீர்களாக. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்காக இயேசு கிறிஸ்தநாதருடைய 5 காயங்களை குறித்து 5 பரலோக மந்திரம், அருணறைந்த மந்திரம், திருத்துவ ஜபம் செய்வோம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுள். நித்திய தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்தநாதருடைய விலைமதியாத திரு இரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும், பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்காக இயேசு கிறிஸ்தநாதருடைய 5 காயங்களை குறித்து 5 பரலோக மந்திரம், அருணறைந்த மந்திரம், திருத்துவ ஜபம் செய்வோம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுள். நித்திய தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்தநாதருடைய விலைமதியாத திரு இரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும், பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும்.